தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பேசி வருகிறேன். இன்றைய கேள்வி என்னவென்றால், பிராமணர்கள் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லி வருகிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். இன்றைய கேள்வி என்னவென்றால், பிராமணர்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லி வருகிறார்களே, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, பிராமணர்களை பற்றி யூதர்களோடு ஒப்பிட்டு அதிகமாக நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோக்களை பார்த்தவங்க பிராமணர்களை நிறையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்களே, நீங்கள் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, யூதர்களோடு ஒப்பிட்டு அவங்க என்றைக்கு திருந்த முடியாது, ரொம்ப கிரிமினல் மைண்டாக இருக்கிறவங்க, அவங்க நம்பாதீங்கன்னு சொல்லி மத அடிப்படையில் உயர்ந்த ஜாதியாக சொல்லிக்கொண்டு மற்ற மக்களை கேவலமாக நினைக்கக்கூடிய ஆள்களை நம்பிடாதீங்க என்றெல்லாம் சொன்னீங்களே. இப்போ நிறையா பேர் ஏறக்குறைய பிராமணர்கள் நிறையா இயேசு ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லி வர்றாங்களே, அப்போ அதெல்லாம் எப்படி அவங்க அரைச்சிக்கப்படுறாங்க, உங்கள் கருத்து என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அது நல்ல கேள்வி தான். பிராமணர்கள் சொல்கிறது, பிராமணியம் என்ற அந்த கொள்கைத்தான் நான் எதுக்குறேனே தவிர, பிராமண மனிதர்களாகிய அந்த மனிதத்தை, மனித தத்துவத்தை, மனிதாபிமானத்தை நான் எதுக்கலை. அதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கை தவறாக இருந்தால் அதை கொள்கையை தான் எதுக்குறமே தவிர, கொள்கை உடையவர்களை நம்ம எதுக்கலை. அந்த கொள்கை கொள்கையோடு உடையவர்களை நம்ம எதுக்குறோம்னா, அந்த உடையவர்களை எதுக்குறதுன்னு சொல்கிறதோடு அவங்க கொள்கைகளை எதுக்குறோம் என்பது தான் சரியான விளக்கம். இப்போ ஒருத்தன் குடிகாரனாக இருந்து கெட்ட பேச்சு பேசுகிறான், தவறாக பேசுகிறான், பெண்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறான், பப்ளிக்காக பேசுகிறான், அதனால் அவன் அடி வாங்குகிறான். எதுக்கு அடி வாங்குகிறான்? அவனுடைய பேச்சு முழுவதும் தப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, பெண்களை இழிவுபடுத்துகிறான், குடித்து குண்டக்கமட்டுக்கு பேசுகிறான். அந்த பேச்சால் அவன் அடிபடுறானே தவிர, மற்றபடி அவன் உடம்பை அடிக்கணும் வைக்கணும், அவனை ஜெயிலில் போடணும், விளங்கு மாட்டணும், இந்த கருத்து இல்லை. விளங்குது இல்லை. அவன் வார்த்தையால் அவன் கைகள் கட்டப்படுது, அவன் உடம்பு அடி வாங்குது. மூடனுக்கு ஏற்றது புறம்புன்னு இருக்கு. அப்போ அந்த மூடன் வந்து அந்த மூடத்தனத்தை வெளிப்படுத்தும் போது அந்த மூடத்தனத்துக்கு விழுகிற அடி தான் உடம்புல விழுகுது, கையில் கட்டப்படுது, விளங்க மாட்டுது. அதே மாதிரி பிராமணியம் என்பது அது ஒரு மத தத்துவம், மனிதனை அடிமையாக்குவது, மனிதனாய் பிறந்த பிறப்பில் உயர்வு தாழ்வு என்று கற்பிப்பது, மற்ற மனிதர்களை மிகவும் கேவலமான முறையில் நாயை விட, பன்னியை விட, மிருகங்களை விட அவலட்சணமாக நடத்துவது, அவங்களுடைய பெண்களை போதைப் பொருளாக நடத்துவது, இதுதான். இதை முழுவதும் பிராமணியத்தினுடைய அந்த மனு தர்மத்தினுடைய சட்டங்களாம். மனு தர்மம்ன்று ஒரு சட்டத்தை அவங்க ஏற்றி அவங்களுக்கு சாதகமாக எழுதி அதுவே டிக்ளேர் பண்ணி ஆரம்பத்தில் உள்ள ராஜாக்களுக்கு முழுவதும் டிக்ளேர் பண்ணிட்டான். எல்லாம் முழுவதும் அவங்கள அடிமையாக்கிட்டான். இவங்களுக்கு யார் யார் எதிர்ப்பாக இருக்காங்களோ அவங்கள எதுக்காட்டினா தந்திரத்தினாலே வசப்படுத்துவான். ரொம்ப எளியவர்களாக இருந்தால் ஜாதி சொல்லி அவனை அடிமைப்படுத்துவான். மொத்தத்தில் சூழ்ச்சி தந்திரம்தான். உதாரணமாக சில விஷயம் சொல்கிறேன். பெரியார் கொள்கையிலிருந்து, அண்ணாத்துறை கொள்கையிலிருந்து, கருணாநிதி கொள்கையிலிருந்து, அந்த திராவிட கொள்கையிலிருந்து சினிமாவில் புரட்சி கருத்துக்களை சொல்லி நடிகராகி, புரட்சி நடிகராகி அதில் வந்தவர் தான் எம்ஜிஆர். அந்த
கடவுள் எதிர்ப்பு என்ற கொள்கையிலிருந்து அவர் வந்து புரட்சி கருத்துக்களை சொல்லி மக்கள் செல்வாக்கு பெற்றதுனால அவரை அழிக்க ஒடுக்க அதம் பண்ண மேற்கொள்ளாமல் அவரை செய்ய பிராமணர்களுடைய தந்திரம் என்ன தெரியுமா? ஜானகியை நடிக்க விட்டு அவருக்கு பிரியமாக்கி அவரை அடிமையாக்குனாங்க. ரெண்டாவது இந்த பக்கம் ஜெயலலிதாவை ஏற்பாடு பண்ணி அவரை கவர்ச்சினாலே அடிமையாக்குனாங்க. ரெண்டுமே பிராமண பொண்ணு தான். இது பிராமணர்களுடைய சூழ்ச்சி, ரொம்ப பேருக்கு இது தெரியாது. காமராஜர் பார்த்த உடனே சொன்னார், ரொம்ப டேஞ்சரான பொண்ணு இது, இந்த பொண்ணால் ரொம்ப பயங்கரமான விளைவுகள்லாம் ஏற்படும். ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, அழகாக இருக்குது, அநேகருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் சொல்லி காமராஜர் ஒரு தீர்க்க தரிசன மாதிரி அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு புரட்சி கருத்துக்கள் திராவிட கொள்கையை பெரியார் கொள்கையை உள்வாங்கி வர்றவங்க முழுவதும் பிராமணங்க இப்படி தான் அடக்குனாங்க. கே பாக்கியராஜ் என்ற ஒரு நடிகர் அடுத்து புரட்சி கருத்துக்கள், எம்ஜிஆர் ரசிகராக வந்து எம்ஜிஆரை ரொம்ப தூக்கி பிடிச்சி வந்ததுனால கலை வாரிசுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவரை அறிவித்தார். பாக்கியராஜர் என் கலையை வாரிசுன்னு சொல்லி சொன்னார். உடனே பூர்ணம்மா ஜெயராமன் சொல்லி ஒரு பிராமண பொண்ணை உடனே செட்டப் பண்ணி அவரை அமைக்கிட்டாங்க. அவன் திராவிட கொள்கை அப்படி இப்படின்னு சொல்லவே அப்புறம் சாமியோ ஐயப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு. மூணாவது ரஜினி, அவன் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு மகாராஷ்டிரா ஊரை சேர்ந்த ஒருவர் டிரைவராக வந்து நடிகராக வந்து அதாவது பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் தான் அவருக்கு குரு. முத அரங்கேற்றம்ன்ற படத்தில் நடித்து அப்புறம் சின்ன சின்ன வேடங்களில் மூன்று முடித்து அது இதுன்னு சொல்லி நடித்து கமலஹாசன் பிராமணனாக இருந்ததுனால அவனை கதாநாயகனாக்கி இவனை துணை நடிகராக்கி இப்படி செட்டப் பண்ணி வந்தான். கொஞ்சம் நல்ல வளர்ச்சியாகி கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு பெற்று கொஞ்சம் நல்ல புரட்சி கருத்துக்களை எம்ஜிஆர் மாதிரி ரஜினி வரவும் உடனே என்ன செஞ்சிட்டான்னா லதா என்ற ஒரு பொம்பளைய, பிராமண பொம்பளைய ரெடி பண்ணி இவருக்கு எப்படியாவது கட்டி வச்சு இவனுக்கு ஒரே அதான் நம்ம அமைக்கிறோம்னு சொல்லி எல்லாம். ஒரு பிராமணன் ஒரு காரியம் சாதிக்க எதையும் செய்வான். எப்பேற்பட்ட உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் தாழ்ந்த நிலைமைக்கு அடிமட்டத்துக்கு ஒரு காரியம் சாதிக்க ஆயிடுவான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பொய்ஜி மகேந்திரனுடைய கொழுந்தியாக தான் அந்த லதா. அவங்க எல்லாம் பிராமண ஆளுங்க. அவங்க மதுவந்தி தான், ரொம்ப மூளை எங்களுக்கு அதிகம், நாங்கள் வந்து ஐயர், ரொம்ப மூளை தாஸ்தி எங்களுக்குன்னு அந்த அம்மா சொல்லி பெரிய வாயாடியாக இருந்து எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டா. இப்படியெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ரஜினிகாந்த் அதோடு போயிட்டார். அப்புறம் தனுசுன்னு சொல்லி ஒருத்தன் ரொம்ப புரட்சி கருத்துக்கள், அவன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நல்ல சின்ன வயசுலே நல்ல துடிப்பாக வந்தது. உடனே லதா அந்த பிராமண பொண்ணுடைய மகளை ஐஸ்வர்யராய் என்ற ஒரு பொம்பளையை கட்டி வச்சு ஒரே அமுக்கு. அடுத்து டி ராஜேந்திரன் சொல்லி மாயவரத்தை சேர்ந்தவன், ரொம்ப எம்ஏ படித்து இள வயதுள்ள ரொம்ப உறுதலராக எடுத்து ரொம்ப திராவிட கொள்கையெல்லாம் போட்டு அரசியலுக்கெல்லாம் வந்தான். உடனே செட்டப் பண்ணி உஷான்னு சொல்லி ஒரு பொம்பளைய பிராமண பொண்ணை கட்டி அதோட ஒரே அமுக்காக அமைக்கிட்டான். இப்படி இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டா, அவன் ஏற்கனவே பிராமணன், பெரியார் கொள்கையை உடையவன். உடனே அவனுக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு நாலு மனைவி பிராமண பொண்ணையே கட்டி அங்கங்கே இது பண்ணி செட்டப் பண்ணி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவன் அண்ணே வந்து சாரு காசன், அவன் ஒரு கிறிஸ்துவ அடிப்படையில் வந்து அதனால் குப்பையிலேயும் குண்டு மணி மாதிரி அப்பேற்பட்ட ஆளுகளை கூட ரசிக்கப்பட்டவங்களாக அநேகர் வந்தாங்க. இப்போ இதெல்லாம் அரசியல் நடைமுறை, ராஜதந்திரம். ஒரு காரியம் சாதிக்க எது வேணாலும் அவங்க செய்வாங்க, என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க. டக்குன்னு மன்னிப்பு கட்டுவான், கழக சாரி செஞ்சு சொல்லிடுவான், டக்குன்னு திமுறா பேசுவான், வேறு வழி இல்லைன்னா உடனே நான் அப்படி பேசலைன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிருவான். எஸ்வி சேகரன்,
இது கெச்சு ராஜா என்றெல்லாம் ஆளுகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள்லாம் எதையும் காசுக்காக பணத்துக்காக செய்வாங்க. பெரிய ஆபத்து வந்துட்டால் உடனே மன்னிப்பு, மன்னிப்பு சர்வசாதாரணமாக கேட்டுருவாங்க. இப்படிப்பட்ட தந்திரவாதி தான். ஆனாலும் குப்பையில் குண்டு மணி மாதிரி சாருகாசன் ஒரு பிராமணர் தான். அவர் சந்திரகாசன் சொல்லி அவர் அண்ணன் லண்டனில் அவர் ஒரு கிறிஸ்தவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவங்க சுகாசனின்னு சொல்லி ஒருவர் சாருகாசனுடைய மக மணிரத்தனுடைய மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்படி பிராமணர்களில் அத்தி பூ பூத்தது போல் குப்பையிலையும் குண்டுமணி மாதிரி கிரிமினல்லையும் ஒரு அறுதலாக இருந்த மாதிரி சில ஆளுங்க இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், அந்த மாதிரி சில பிராமணர்கள் பாஸ்டர்களாகியிருக்காங்க, சாட்சி சொல்லியிருக்காங்க, எத்தனையோ சகோதரிகள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப அறுதலாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கும். இப்போ உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாகவி பாரதியார் ஒரு பிராமணர் தான், ரொம்ப புரட்சி கருத்துக்களை சொன்னார் இல்லையா, அதை எல்லோரும் எதிர்த்தாங்க. அவர் யானை மிதித்து செத்த போது கூட யாரும் அடக்கத்துக்கூட வரல, அனாதியாக தான் அவர் பாவம் பரிதாபமாக தான் செத்தார். இன்றைக்கி எங்கள் ஆள் எங்கள் ஆளுன்னு சொல்கிறான். பிராமணர்களில் புரட்சி கருத்துக்கள், ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவங்க ஜாதிகளை உருவாக்கினாங்க. அதனால தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி பாப்பாவுக்கு சொல்கிற மாதிரி அந்த பாப்பானுக்கு சொன்னார் தந்திரமாக. குளம் தாழ்த்தி உயர்த்த சொல்லுதல் பாவம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அருமையான கருத்து. பகத்சிங் ஒருவர் தூக்கு, இளம் வயதிலேயே அது கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரை கொண்டாடுறாங்க, தூக்கில் அவரை போட்டாங்க. அவர் யார் தெரியுமா, பிராமணர் தான். சமுதாய தொண்டிலையும் கூட அரசியல் காரியங்களும் கூட நிறைய பிராமணர்கள் நல்ல கருத்துக்கள் அறுதலாக சொன்னது உண்டு இல்லைன்னு இல்லை. அதுபோல் கிறிஸ்தவத்துக்குள்ளே அறுதலாக இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் 18,000 கிறிஸ்தவங்க பிராமணர்கள் இருப்பதாக ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அவங்களுக்காகவே சபையை தொடங்கப்பட்டு பிராமணர்களாக ஒன்று கூடி ஆராதனை பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாங்க என்பதையும் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கட்டும், அவங்க வளர்ச்சி ரொம்ப நல்லது. அவங்க இயேசுவை அறிகிற அறிவில் ரொம்ப நல்லா வந்துட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்கவுங்க இனத்துக்கு சத்தியத்தை சொல்லணும், ஜாதி மதத்தை கடந்து அவங்க உபதேசத்தை சத்தியத்தை இயேசுவின் அன்பை கொண்டு போகிறதுக்கு அவங்கள கர்த்தர் பயன்படுத்துறது எனக்கு சந்தோஷந்தான். உங்கள் கருத்து என்னன்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களுக்கு என்னுடைய ஆதரவு, என்னுடைய ஜபம், வாழ்த்து என்றைக்கும் இருக்கும். அவங்களை அங்கீகரிப்போம், வாழ்த்துவோம். இதை பேசுகிற நானும் ரொம்ப அறுதலாக கம்பளத்து நாய்க்குமாரிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், இரவாண்டி கட்டபொம்மை வம்சத்திலிருந்து ஜக்கம்மா பேரால் அருள்வாக்கு சொல்லி இருக்கிற நாங்கள் பிராமணர் கூட இன்றைக்கி படிப்பறிவு பெற்று நிறையா பல புஸ்தகங்கள் படித்து அவங்க ரட்சிக்கப்படுறது ஆச்சரியமாக இருந்தாலும் அது அந்த அளவில் உயர்வாக சொல்ல முடியாது. அவங்க படிப்பு அறிவு பல ஆளுக இருக்குது. ஆனால் எங்கள் கூட்டத்தை எடுத்துக்கிட்டால் தெலுங்கு நாயக்கர்களில் கிறிஸ்தவங்களாகிறது ரொம்ப கஷ்டம். என் இனத்திலேயே நான் தான் முத முத இயேசு ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப எதிர்ப்பானது, ரொம்ப போராட்டம். எங்கள் அண்ணன் என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டார். எங்கள் அக்கா புருஷன் கத்தி எடுத்து குத்த வந்தார். ரெண்டு பேருமே இப்போ பாஸ்டர்களாக இருக்காங்க. என்னை எதிர்த்தவன் முழுவதும் ரசிக்கப்பட்டான். என் நண்பர்கள் முழுவதும் ஊழியக்காரங்களாகிட்டாங்க. என் ஊரில் நூற்றுக்கணக்கில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. சத்தியமூர்த்தி நகர் சமயநல்லூர் மதுரை மாவட்டம் சேர்ந்தவனா. என் பேர் பால் முருகேஷ். ஏறக்குறைய 40 காலமாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் பிராமணர்கள் ரட்சிக்கப்படுவது நல்லது, ஆச்சரியமானது. அவங்க கடவுளுடைய காரியங்களை எப்படி ஜனங்களை சொல்லி இது பண்ணுறாங்களோ அதுபோல் நாங்களும் அருள்வாக்கு, சோசியம், ஜோதிடம் அப்படி சொல்லி போகிற ஒரு கூட்டம்தான். கர்த்தர் எல்லா ஜாதியிலிருந்து ஊழியக்காரங்களை எழுப்புவார். சகல ஜாதிகளிலும் சீசராக்குங்கன்னு சொன்ன அந்த கட்டளை இன்றைக்கி சகல மக்கள்லேருந்து, சகல ஜாதியிலிருந்து, இல்லை முஸ்லீம்கள் கூட எடுத்துக்கிட்டால் நிறையா கிறிஸ்தவங்களாக மாறி இருக்காங்க. முஸ்லீம்களை போதவர்களாகவே அநேகர் மாறி இருக்காங்க. பார்த்து ரொம்ப கஷ்டம், எங்களை விட ரொம்ப கடினம்.
முஸ்லீம் வந்து கிறிஸ்தவனாக வர்றது லேசான காரியம் இல்லை. அதனால் டாக்டர் பர்வீன் சொல்லி ஒரு அம்மா கூட, இயேசுவை என் தலைவர்னே சொன்னேன், எனக்கு வழிகாட்டி எனக்கு தலைவர் வந்து இயேசு கிறிஸ்து தான், பர்வீன் சுல்தானான்னு சொல்லி ஒரு சகோதரி ரொம்ப இயேசுவை புகழ்ந்து பேசுகிறாங்க, பேசியிருக்காங்க. அது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் எல்லா ஜாதிகளிலிருந்து உண்டு. அதில் குறிப்பாக பிராமணர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்கள வரவேற்போம், அங்கீகரிப்போம், ஆசீர்வதிப்போம், இன்னும் அவங்கள உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.